Hi friends, welcome to Business Assistant. This is the 7th video in IndiaMart series. In this video, we will talk about our company's details, our company's establishment, plus our company's turnover, what we work on, plus our company's certificate numbers like GST, PAN number, SIN number. So, how do we update this? How do we add GST in IndiaMart? How do we add our visiting card? இந்தியா மார்ட்ல எப்படி அப்டேட் பண்றது? சோ அந்த டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட செல்லர் பேனல்ல லெஃப்ட் சைடு டேப்ல பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கம்பெனி ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற போல கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்டர் பண்ணோம் இல்லைங்களா, நம்மளோட நேம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ப்ளஸ் கீழே டெசிக்னேஷன் அப்படிங்கிற போல ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பார்க்குறீங்கன்னா உங்களோட டெசிக்னேஷன் ஆட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் சிஇஓனா உங்களோட டெசிக்னேஷன் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர், ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்தீங்க இல்லைங்களா, அந்த மொபைல் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்ம ரெண்டு மொபைல் நம்பர் வச்சுருப்போம். ஸோ நம்மளோட மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணுங்கள், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஆட் பண்ணுங்கள். சேம் அதே ப்ராசஸ் தான், நீங்கள் மொபைல் நம்பர் ஆட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடும். சேம் கீழே நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி இருக்கும், அதுக்கு கீழே ஆல்டர்னேட் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்டர்னேட் இமெயில் வேணும்னா அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ ஆனால் நீங்கள் மொபைல் நம்பர், ரெண்டு மொபைல் நம்பர் ஆட் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து ஒரு மொபைல் நம்பர் பிஸியாக இருக்கும்போது இல்லை நாட் ரீச்சபிள் இருக்கும்போது அனதர் மொபைல் நம்பருக்கு வந்து பையர் கால் பண்ணும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ லேண்ட்லைன் நம்பர் உங்களுடைய எஸ்டிடி கோட் ப்ளஸ் லேண்ட்லைன் நம்பர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேங்க. சேவ் பண்ணிவிட்டு கீழே வந்தோம்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் மீடியம் என்டர்பிரைசஸ்னால் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டிவிஷன் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து உங்களோட டிவிஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணி அதுக்குள்ளே வந்து நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பிரான்ச் ஆஃபீஸா, ஃபேக்ட்ரியா, வேர் ஹவுஸா, ஸோ எங்கேருந்து பார்க்குறீங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். தென் காண்டாக்ட் பர்சன் நேம். ஸோ நீங்கள் வேறு யாராவது ரெடி பண்ணி கொடுக்குறீங்க இல்லை உங்களோட நீங்கள் தான் காண்டாக்ட் பர்சனாக உங்களோட நேம் என்டர் பண்ணுங்கள். தென் அட்ரஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து வேர் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த நம்பர் கனெக்ட் ஆகணும். ஸோ அவங்க டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கணும், நம்மளுக்கு வேர் ஹவுஸ் எங்கே இருக்குது ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தான். ஸோ அது மெயின் கம்பெனி டீட்டெயில்ஸ். இது நம்மளோட வேர் ஹவுஸ், பிரான்ச் ஆஃபீஸ், ஏன்னா நமக்கு பெரிய லெவலில் பண்ணும்போது பிரான்ச் ஆஃபீஸ் நிறைய இடம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பக்கத்தில் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களோட கம்பெனி நேம், ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்டர் பண்ண கம்பெனி நேம் ஷோ ஆகும். கீழே வந்து இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணதோ அந்த இயர் மென்ஷன் பண்ணுங்கள். தென் அடுத்து சிஇஓ நேம் கேட்டிருப்பாங்க. சிஇஓ நேம் ஆட் பண்ணணுன்ட்டு மேண்டேட்டரி கிடையாது, பட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது அடிஷ்னல் ப்ரொமோஷனாக இருக்கும் நம்ம சிஇஓக்காக. தென் அடிஷ்னல் காண்டாக்ட் நேம். ஸோ வேறு ஏதாவது காண்டாக்ட் நேம் ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா அவங்களோட நேமும் வந்து ஆட் பண்ணலாம். கீழே உங்களுக்கு ஓன் வெப்சைட் யூஆர்எல் ஏதாவது இருக்குன்னா அந்த ஓன் வெப்சைட் யூஆர்எலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்பெனி லோகோ அப்படிங்கிற போல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போய் உங்களோட கம்பெனி லோகோ எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்பெனி லோகோ ஆட் ஆகிடும். கீழே வந்தீங்கன்னா அடுத்து அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளோட கம்பெனி அட்ரஸ், அதாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ நம்ம கம்பெனி அட்ரஸ். ஸோ கம்பெனி அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், கரெக்டாக எந்த அட்ரஸோ அந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு கீழே வந்தோம்னா ஸ்டாட்யூட்டரி டீட்டெயில்ஸ். ஸோ ஸ்டாட்யூட்டரி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கேட்டிருப்பாங்க, பேன் நம்பர், டேன் நம்பர், சின் நம்பர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு. ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி ஆட் பண்ணும்போது என்னென்னா ஜிஎஸ்டியில் இருக்க கம்பெனி நேமும் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கம்பெனி நேம். ஸோ அது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்மளோட ஜிஎஸ்டி வந்து இங்கே அப்ரூவ் ஆகும். ஸோ அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. நம்மளோட கம்பெனி நேம், அட்ரஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்மளோட ஜிஎஸ்டி வந்து அப்ரூவ் ஆகும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வெரிஃபை ஆகிடுச்சுன்னா நம்மளால் வந்து கம்பெனி நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஜிஎஸ்டியில் என்ன இருக்கோ அந்த கம்பெனி நேம் தான் நம்மளோட கேட்லாகில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து பேன் நம்பர். பேன் நம்பர் என்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஜிஎஸ்டி ஆட் பண்ணிட்டீங்கன்னா பேன் நம்பர், டேன் நம்பர் ரெண்டுமே ஆட் பண்ண வேண்டாம். சிஐஎன் நம்பர், சின் நம்பர்னால் ஒன்றும் இல்லை, கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ மீடியம் என்டர்பிரைசஸ் எல்லாருக்குமே தெரியும்,
ஸோ கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ன்றது மேனுஃபேக்சர்ஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்காகனா, சேம் நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டே ஒரு ஹோல்சேலரும் பண்ணுவார், ரீட்டைலர்ஸும் பண்ணுவார், மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுவாங்க. ஸோ சின் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் சின் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கேட்லாகில் சின் நம்பர் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பையருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான் சின் நம்பர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சின் நம்பரை அங்கே ஆட் பண்ணுங்கள். கீழே அதே போல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, டொமஸ்டிக்கும் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஐஇசி கோடை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஐஇ கோட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கு தெரியும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இந்தியா மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா 70% இந்தியாவுக்குள்ளேருந்து வரும், 30% ஃபாரின்லேருந்து வரும். ஸோ ஃபாரின்லேருந்து ஒரு கஸ்டமர் பார்க்குறாங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் யார் இருக்கோ அவங்களோட லிஸ்டிங் தான் வந்து அவங்களுக்கு ஷோவாகும். ஸோ அவங்களுக்கு நிறைய என்கொயரிஸும் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சர்டிஃபிகேட் டீடைல்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், ஜிஎஸ்டி ஆட் பண்ணும்போது ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க, நம்மளோட ஜிஎஸ்டியில் இருக்க அட்ரஸும் கம்பெனி நேமும் சேமாக இருக்கா ஸோ அப்படின்ட்டு பார்த்துட்டு ஜிஎஸ்டி நம்பர் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு டேஸ்க்குள்ள அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி எல்லாமே ஓகே இருந்ததுன்னா உங்களது வெரிஃபை ஆகிடும், அப்படி இல்லைனா உங்களோட ஜிஎஸ்டி ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஏன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ஆட் பண்ணால் தான் இன்னும் ஹையர் லிஸ்டிங் போவீங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ ஜிஎஸ்டி ஆட் பண்ணும்போது அது ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அது நம்ம சேட்டலைட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இப்போது மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது எதுக்காகனா, பே வித் இந்தியா மார்ட்ன்ட்டு இந்தியா மார்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ப்ரீமியம் சர்வீஸ் போகும்போது அவங்களே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க பேங்க் டீட்டெயில்ஸில். தென் கீழே வந்தீங்கன்னா மெயின் இதுதான், நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ நம்மளோட ப்ரைமரி பிஸ்னஸ் டைப் என்ன? இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங்னா மேனுஃபேக்சரிங் கொடுங்க, ஹோல்சேலர்னா ஹோல்சேலர் கொடுங்க. உங்களோட ப்ரைமரி பிஸ்னஸ் டைப் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண முடியாது, செலக்ட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஓனர்ஷிப் டைப். ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்களா, இண்டிவிஜுவலில் பண்ணுறீங்களா, ப்ளஸ் லிமிடெட் கம்பெனிங்களா, ஸோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா, ஸோ அது எல்லாமே அங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் உங்களோட கம்பெனி எந்த டைப்பில் வருமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட கம்பெனியில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கம்பெனி மீன்ஸ் நம்மளோட கம்பெனி மட்டும் இல்லை, வேர்ஹவுஸ், தென் நம்மளோட பிரான்ச் ஹவுஸ். ஸோ டோட்டலாக எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதை வந்து அங்கே செலக்ட் பண்ணுங்கள். தென் ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோன்ட்டு கேட்டிருப்பாங்க, ஸோ அதையும் செலக்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து நம்மளோட கேட்லாகில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு பையர் பார்க்கும்போது நீங்கள் இங்கே என்டர் பண்ணியிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். கீழே செகண்டரி பிஸ்னஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா, இப்போ ப்ரைமரி பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவர் ஹோல்சேலும் பண்ணுவார். ஸோ ஹோல்சேலர் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவார் இல்லைங்களா. ஸோ அதுக்காக செகண்டரி பிஸ்னஸ்ன்ட்டு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேலும் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறீங்கன்னா, ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் டிக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டிக் பண்ணுற ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட செகண்டரி பிஸ்னஸ் டிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் என்டர் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுக்கலனா உங்களுக்கு வந்து அங்கே சேவ் ஆகாது. கீழே வந்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்டுன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் கார்டு மீன்ஸ் ஒன்றும் இல்லை, நம்மளோட விசிட்டிங் கார்டு தான். ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூன்ட்டு. ஸோ நம்மளோட விசிட்டிங் கார்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளியராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த கிளிக் டு அப்லோடு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஃப்ரண்ட் வியூவில், அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நம்ம விசிட்டிங் கார்டோட ஃப்ரண்ட் வியூ எங்கே இருக்கும் அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா விசிட்டிங் கார்டோட ஃப்ரண்ட் வியூ வந்து இங்கே சேவ் ஆகிடும். அதே மாதிரி செலக்ட் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக் வியூ ஸ்டோர் ஆகிடும். ஸோ விசிட்டிங் கார்டு வந்து ஆட் ஆகிடும். இதில் தான் கம்பெனி ப்ரொஃபைல் எல்லாமே நம்ம இதுக்குள்ளே தான் அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பிஸ்னஸ் சைட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.